வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம வந்து இன்ஜின் தான் என்ன, இன்ஜின் தான் என்ன, இன்ஜின் எப்படி வேலை செய்யணும்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இன்ஜின் பார்த்தியா, ஹீட் எனர்ஜி டு மெக்கானிக்கல் எனர்ஜி தான் இன்ஜின்னு பேர். அதாவது தமிழில் சொல்லப்போனால் வெப்பாட்டில் இயக்காட்டில் இயங்கிறது தான் இன்ஜின்னு பேர். அந்த இன்ஜின் பார்த்தா ரெண்டு வகையாக பிரிக்கலாம். அதாவது ஈசி இன்ஜின், ஈசி இன்ஜினா எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜின் பேர். அதாவது இந்த வெள்ள நீராவி கொதிக்கப்பட்டு அது மூலயமா அந்த நீராவி மூலயமா இயங்குது பாருங்க ரயில், இந்த ட்ரெயினுக்கு உள்ளதெலாம் ஈசி இன்ஜின்னு பேர். அது நம்மளுக்கு தேவையில்லை. ரெண்டாவது ஐசி இன்ஜின், ஐசி இன்ஜின்னா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்னு பேர். இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்னா சிலிண்டர் தான், சிலிண்டர் போர், சிலிண்டர் போருக்குள்ளே எரிபொருளை இயக்கி அது மூலமாக ஃபயர் ஆகுதான் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்னு பேர். ரெண்டாவது இந்த ஐசி இன்ஜினை ரெண்டு வகையாக பிரிக்கலாம், டூ ஸ்டோர்க் இன்ஜின்னு ஃபோர் ஸ்டோர்க் இன்ஜின்னு. டூ ஸ்டோர்க்னா என்னென்னா பழைய டூ வீலர்லாம் வந்து பாருங்கள், அதாவது ஒரே மூமெண்ட்டில் இப்போ பிஸ்டன் கீழேருந்து மேலே வருதுன்னா அதில் வந்து செக்ஷன் கம்பர்ஷன் ரெண்டு ஸ்டோர்க்கும் வந்துடும். அதுமாதிரி மேலேருந்து கீழே போதுன்னா பவர் ஸ்டோர்க்கும் எக்ஸ்ட்ரா ஸ்டோர்க்கும். இது வந்து டூ ஸ்டோர்க் இன்ஜின்னு. ஃபோர் ஸ்டோர்க் இன்ஜின்னா ஒவ்வொரு பிஸ்டன் மூவ் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செல்ஃபு போடும்போது டிடிசிலேருந்து கீழே பிடிசி நோக்கி சொல்லும், அது பேர் செக்ஷன். காற்று உள்ளே வரும், அது எப்படி உள்ளே வருதுன்னா இதை பாருங்கள், அங்கே இதுதான் ஹெட்டு. இந்த ஹெட்டு வழியாக இந்த இன்லெக்ட் மெனிஃபோல்டு, இது பேர் இன்லெக்ட் மெனிஃபோல்டு. இந்தாண்டை வந்து எக்ஸாஸ்ட் மெனிஃபோல்டு. இதுதான் அந்த இயக்கக்கூடிய வால்வுகள். அதாவது காற்று இன்லெக்ட் காற்று உள்ளே போகிறதும் எக்ஸாஸ்ட் வெளியே வரும் வால்வு. இது எப்படி இயங்குதுன்னா இப்போ இந்த காற்று இன்லெட், இந்த இன்லெட் வழியாக நம்ம காற்று உள்ளே வர காற்று இந்த வால்வு வந்து திறக்க டைமிங் பிறகு வால்வு திறக்கும். வால்வு திறக்கும் போது இது வழியாக அந்த காற்று வந்து உள்ளே வரும். இதே பாருங்க, இப்படி இந்த காற்று வந்து இன்லெட் வால்வு வழியாக உள்ளே வந்த காற்று, இதுதான் செக்ஷன் ஸ்டோர்க்கு. இங்கே பாருங்கள் பிஸ்டன் வந்து டிடிசின்னா செக்ஷன் ஸ்டோர்க்னா செல்ஃபு போடும்போது பிஸ்டன் வந்து டிடிசி வந்து கீழே பிடிசி நோக்கி கீழே வரும். அப்போ பக்கத்தில் காற்று உள்ளே இருக்கும், அது வந்து செக்ஷன் ஸ்டோர்க்கு. திரும்ப வந்து கீழே எண்டாவது பாருங்க, எண்டான பிஸ்டன் மறுபடியும் மேல் நோக்கி வரும். இந்த மேல் நோக்கி வரத்தான் கம்பர்ஷன் ஸ்ட்ரோக்னு பேர். இந்த கம்பர்ஷன் ஸ்ட்ரோக் வந்து என்ன செய்யுது, பெட்ரோல் வண்டியிருந்தால் ஸ்பார்க் மூலமாக ஸ்பார்க் உண்டானா ஃபயர் ஆகிடும், அந்த கண்டிஷன் இருக்கும். டீசல் வண்டியாக இருந்தால் நல்லா காற்று வந்து கோவப்பட மாதிரி சிக்க செவன் இருக்கும், அந்த டீசல் ஸ்ப்ரே ஆகும்போது அது ஃபயர் ஆகுது. அப்போ ஃபயர் ஆகுது வந்து பவர் ஸ்ட்ரோக்னு பேர். ஃபயர் ஆன பிஸ்டன் மறுபடியும் கீழ் நோக்கி போயிட்டு மறுபடியும் மேல் நோக்கி வரும், மேல் நோக்கி வரத்தான் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்னு பேர். புரியுதுனா? இதுதான் அந்த போஸ்ட் ஸ்டோர்க்கு. இந்த போஸ்ட் ஸ்டோர்க்கு வண்டியை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்தால் எஸ்ஐ இன்ஜின். எஸ் இன்ஜினா ஸ்பார்க் இக்கின்ஸ் இன்ஜின் பேர், அதாவது பெட்ரோலு கேஸு இதில் இயங்கக்கூடியது எஸ்ஐ இன்ஜின் பேர். இன்னொன்று பார்த்தா சிஏ இன்ஜின். சிஏ இன்ஜின்னா கம்பர்ஷன் இக்கின்ஸ் இன்ஜின், அதாவது உள்ளுக்குள்ளே போகிற காற்றை அதை கம்ப்ரஸ் பண்ணி இயங்குறது தான் சிஏ இன்ஜின் பேர், கம்பர்ஷன் இக்கின்ஸ் இன்ஜின். பெட்ரோல் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கம்பர்ஸ் ரேஷியோ 7:1 to 11:1 வரைக்கும் ஒரு கம்பர்ஸ் ரேஷியோ. அதாவது கம்பர்ஷன் ரேஷியோ என்ன, இந்த 7:1 to 11:1 பாருங்க, இந்த கீழே வந்து பிஸ்டன் கீழே நிற்கிறப்பங்க, இது மூவ் ஆகக்கூடிய இதுதான் மூவ் ஆகி மேலே வந்து ஃபயர் ஆகும். இந்த ஃபயர் ஆகிறதா ஒன்று, இது வந்து அந்த தவழக்கூடிய ஒன்று எண்ணிக்கை தான் இந்த 7:1 to 11:1. இது பெட்ரோல் வண்டிக்கு. டீசல் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 11:1 to 22:1 வரைக்கும் வரும், அதாவது இது தவழக்கூடிய அளவு. அதுக்கு தான் டீசலுக்கு பவர் ஜாஸ்தியாக வருது. ஓகேங்களா? இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வால்யூம் ப்ளஸ் கிளியரன்ஸ் வால்யூம் பை கிளியரன்ஸ் வால்யூம். அதாவது பிஸ்டன் வந்து தவழக்கூடியது, மேலே வந்து கிளியரன்ஸில் அந்த அழுத்தக்கூடிய அளவு, திரும்ப அங்கே வந்து ஃபயர் ஆகக்கூடியது. அதுதான் ஷிஃப்ட் வால்யூம் ப்ளஸ் கிளியரன்ஸ் வால்யூம் பை கிளியரன்ஸ் வால்யூம். இதுதான் இன்ஜின் இந்த மெத்தடில் தான் இயங்குது. ஓகேங்களா? அதான் பார்த்தீங்கன்னா இது வந்து காற்று இப்போ ஆப்ரேட் பண்ணும்போது இன்லெட் வால்வில் காற்று உள்ளே வரும், வந்த காற்று அப்போ வந்து இந்த இன்லெட் வால்வ் திறந்துருக்கும், மறுபடியும் கீழே வந்த பிஸ்டன் மறுபடியும் மேல் நோக்கி போவோம், மேல் நோக்கி போனவுடனே அந்த வால்வ் க்ளோஸ் ஆகிடும். அப்போ உள்ளே வந்த காற்று என்ன செய்யும், ஃபுல்லாக அழுத்தி கம்பர்ஸ் ஆகி நல்லா கோவப்பட மாதிரி சிக்க செவியாக இருக்கும் அந்த காற்று. பெட்ரோல் வண்டியாக இருந்தால் ஸ்பார்க் மூலியம் ஸ்பார்க் ஆனால் வெடிக்கும், டீசல் வண்டியாக இருந்தால் டைமிங் பிறகு டீசல் ஸ்ப்ரே ஆகும்போது வெடிக்கும். அப்போ வெடிக்க தான் கம்பர்ஷன் ஸ்டோர்க்கு. அப்போ ரெண்டு வால்வும் க்ளோஸ் இருக்கும், மறுபடியும் எரிஞ்ச இது வந்து என்ன செய்ய கீழே வரும், பிஸ்டன் கீழே வரும்போது என்ன செய்யுது, அப்போ தான் இன்ஜினுக்கு தேவையான பவர் கிடைக்குது. இதுதான் பவர் ஸ்டோர்க்கு. மற்ற மூணுமே ஐடியல் ஸ்டோர்க்கு. அப்போ கீழே வரும்போது என்ன செய்யுது, அந்த வெடிக்கக்கூடிய வெடியானது ஒரு 10-20 பேர் பெரிய செம்டி வச்சு அடித்தா எந்த அளவுக்கு பவர் கிடைக்குதோ அந்த அளவுக்கு பவர் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ தான் இன்ஜினுக்கு தேவையான பவர் கிடைக்குது. அப்போ நம்ம பிளைவில் மூலமாக நம்மளுக்கு வந்து இன்ஜின் ரொட்டேட் ஆக முடியுது. ஓகேங்களா? கீழே வந்த பிஸ்டன் மறுபடியும் மேல் நோக்கி வரும்போது எக்ஸாஸ் வால்வ் ஓப்பன் ஆகுது. எக்ஸாஸ் வால்வ் ஓப்பன் ஆனால் உள்ளே போன எரிஞ்சு போன காற்று கறிலாம் இந்த எக்ஸாஸ் வழியாக வெளில வந்துடுது. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம இன்ஜின் வந்து ஆப்ரேட் ஆகுது. பாருங்கள், இப்போ வந்து நம்ம நார்மலாக இருக்கும்போது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செக்டரும் கணக்கு வச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இதான் டிடிசி. டிடிசினா டாப் டெட் சென்டர்னு பேர். இந்த பிஸ்டன் வந்து நம்ம செல்ஃபு சுற்றும் போது நான் சுற்றுறதுக்கு பொறுமையாக சுற்றுறேன்.
இந்த காற்று வந்து இப்போ வெளிலேருந்து நம்ம இன்லெட் வால்வ் வழியாக உள்ளே போவோம். உள்ளே போனது வந்து இப்போ வந்து இதுதான் டெட் எண்டு. இதை போய் இது பேர் பிடிசி பேர், பாட்டம் டெட் சென்டர்னு பேர். கீழே வந்த காற்று என்ன செய்யும், ஃபஸ்ட்டு இருக்க செக்ஷனு இப்போ கீழே வந்துடுச்சு, கீழே வந்து மறுபடியும் மேலே அமுக்குது. இது மேலே வரும்போது தான் இங்கே பாருங்கள், இது மேலே வரும்போது தான் காற்று அமுக்கும். இந்த காற்று அமுக்கு எவ்வளோ சொல்கிறது பாருங்க, இந்த காற்று அமுக்குது கம்பர்ஷன். இந்த கம்பர்ஷான காற்றானது என்ன செய்யும், இந்த கிளியரன்ஸ் வந்து கேம் கம்பஷன் சேம்பர்னு பேர். இந்த இதில் வந்து என்ன செய்யும், ஃபயர் ஆகி வெடிக்கும். வெடிச்சது என்ன செய்யும், மறுபடியும் பிஸ்டன் வந்து கீழே நோக்கும். இது பவர் ஸ்டோருக்கு கீழே போயிட்டு இருக்கு. கீழே வந்த பிஸ்டன் என்ன செய்யும், மறுபடியும் என்ன செய்யுது, டைமிங் பிறகு திரும்ப பிளேவில் வெயிட் வச்சு மேலே மேல் நோக்கி வருது. மேல் நோக்கி வர மாதிரி எரிஞ்சு போன காற்று எல்லாமே என்ன செய்யும், இந்த இது வழியாக தள்ளி இந்த எக்ஸாஸ் வழியாக வெளில போயிடும். ஓகேங்களா, இந்த எக்ஸில் தான் இன்ஜின் வந்து வேலை செய்யுது. இது பேர் சைக்கிள் ஆப் ஆப்ரேஷன் பேர். ஒரு செயல் வந்து தொடர்ச்சியாக தொடர்ந்து செய்துடுறதா, இது சைக்கிள் ஆப் ஆப்ரேஷன் பேர். இந்த மெத்தில் தான் இன்ஜின் வந்து எல்லா இன்ஜினுமே வேலை செய்யுது. ஓகேங்களா, ஃபைரிங் ஆர்டர் பார்த்தா 1 3 4 2, ஃபஸ்ட்டு ஒன்று வேலை செய்யும், அப்புறம் மூணு வேலை செய்யும், அப்புறம் நாலு வேலை செய்யும், அப்புறம் ரெண்டு வேலை செய்யும். இதான் 1 3 4 2 இதனோடய ஃபைரிங் ஆர்டர். ஓகேங்களா, இந்த மெத்தில் தான் இந்த இன்ஜின் வந்து எல்லா இன்ஜினுமே வேலை செய்யுது. இது எப்படி நம்ம வண்டிக்கு பவரை கடத்துதுன்னா, இது பிஸ்டன் வந்து கண்டிங் ஆட் பாருங்கள், பிஸ்டன் மேலிங்கீழ் மூவ் ஆகிறது, கண்டிங் ஆட் மூவ் ஆகிறது. ரெசிப்ரோகேட்டிங் மோஷன்னா பிஸ்டன் வந்து மேலிங்கீழ் மூவ் ஆகிறது, ரெசிப்ரோகேஷன் மோஷன் அர்த்தாப்பு ரோட்டரி மோஷன். அதாவது இந்த இன்ஜின் வந்து பிளேவில் மாட்டி இந்த ரோட்டரி ஆகுது பாருங்கள், ரோட்டரி இந்த கீர் பாக்ஸு டிஃப்ரென்ஷியல் அந்த ப்ரொப்பலர் சாஃப்ட் வரைக்கும் போட்டு, அந்த ப்ரொப்பர் சாஃப்ட் வரைக்கும் போட்டு ரோட்டரி மோஷன். ரெண்டாவது ரோலிங் மோஷன், அந்த ரோட்டரி மோஷன் போன வீல் வந்து என்ன செய்யுது, ரெண்டு வீலுக்கு பவரை கடத்தி டயருக்கு போட்டு டயர் மூவ் ஆகுது பாருங்கள், அதுக்கு போய் ரோலிங் மோஷன். இந்த மெத்தில் தான் ஒரு வாகனம் வந்து மூவ் ஆகுது. அதாவது ரெசிப்ரோகேட்டிங் மோஷன், ரோட்டரி மோஷன், ரோலிங் மோஷன், இந்த மூணு மெத்தடை பயன்படுத்தி தான் ஒரு வாகனம் வந்து இன்னொரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு நகர்ந்து செல்லுது. ஓகேங்களா, இந்த மெத்தில் தான் ஒரு வாகனமும் சரி இன்ஜினியரும் இயங்குது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களை யாருக்கும் டவுட்டு கால் பண்ணிக்கிறேன்.